அழகான மாப்பிள்ளை எழுதியிருக்கிறான் சங்கீத மண்டபம் கட்டி திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறானாம் நான் வந்து அவனுடன் இருந்து நடத்தி வைக்க வேண்டுமாம் உடனே ஓட வேண்டியதுதான் பாக்கி என்று அலட்சியமாக கூறிவிட்டு காரியாலயத்திற்கு புறப்பட்டார் சாவித்திரியை அழைத்து வரும்படி எழுதியிருக்கிறாரா என்று கவலையுடன் விசாரித்தாள் மங்களம் அடச்சி நீ ஒன்று சாவித்திரிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிற தோரணையில் அல்லவா கடிதம் எழுதியிருக்கிறான் அவன் இன்னும் கொஞ்ச காலம் போனால் சாவித்ரி யார் என்றே கேட்டுவிடுவான் போல் இருக்கிறது ம் என்று கூறிவிட்டு சற்று கோபம் அடங்கியவராக தன் முகவாயை தடவிக்கொண்டே யோசித்தார் ராஜம்யர் நான் சொல்கிறேனே என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள் விரோதத்தை வளர்த்து கொண்டே போனால் அப்புறம் குழந்தையின் கதி என்ன ஆகிறது யோசித்து பாருங்கள் நாளைக்கே சந்திரவுக்கு கல்யாணமாக வேண்டும் அப்புறம் சீதா வளர்ந்து விட்டாள் அவளுக்கும் உடனே கல்யாணம் பண்ணி ஆக வேண்டும் கணவனுடன் வாழ வேண்டிய பெண் பிறந்த வீட்டிலிருந்தால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா இந்த சந்தர்ப்பத்தையே ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு சாவித்ரியை அழைத்து கொண்டு போங்கள் அவர்கள் சரக்கை அவர்களிடம் ஒப்பித்து விட்டு வந்து விடுங்கள் அப்புறமெல்லாம் சரியாகிவிடும் மங்களம் இவ்விதம் கூறிவிட்டு ஆவலுடன் கணவன் முகத்தை பார்த்தாள் மனைவியை ஏதோ கோபத்தில் அடித்து விட்டான் நான் கூட உன்னை அடித்திருக்கிறேன் அந்த காலத்தில் இவளும் கோபித்துக் கொண்டு விட்டாள் என்னை மதித்து எப்போது வர சொல்லி கூப்பிடுகிறானோ எனக்கு இதை பற்றி அவன் ஏதாவது எழுத வேண்டுமோ இல்லையோ அவ்வளவு கர்வம் பிடித்தவனிடம் என்னை போய் பல்லை காட்ட சொல்கிறாய் உண்மைதானே வர சொன்னேன் இவ்வளையேன் கூட்டி வந்தீர் என்று கேட்டால் முகத்தை எங்கே திருப்பிக் கொள்கிறதடி கோபத்தில் இப்படி இறைந்து அவசர அவசரமாக வெளியே போய்விட்டார் ராஜமையர் மங்களம் கண்களில் நீர் தழும்ப பிரமித்து போய் நின்றிருந்தாள் வெளியே செல்வதற்காக அங்கு வந்த சந்துரு தாயின் குழப்பமான நிலையை அறிந்து அவள் அருகில் வந்து நின்று என்னம்மா விஷயம் என்று கேட்டான் மேஜை மீது கிடந்த அழைப்புதலில் கொட்ட எழுத்துக்களில் ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையும் என்று எழுதியிருந்தது பளிச்சென்று தெரிந்தது அம்மா சரஸ்வதி முதன் முதலாக கச்சேரி செய்ய போகிறாளாமே நன்றாக பாடுவாள் என்றான் சந்துரு சந்தோஷம் தாங்காமல் சரஸ்வதியின் பெயரை கேட்டாலே அகமும் முகமும் மலர்ந்து நிற்கும் சந்துருவின் மனதை ஒருவாறு புரிந்து கொண்டாள் மங்களம் இருந்தாலும் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல் எல்லாம் ரொம்ப விமர்சையாகத்தான் நடக்கும் போல் இருக்கிறது நாம் தான் ஒன்றுக்கும் கொடுத்து வைக்கவில்லை என்றாள் மங்களம் இதுவரையில் தோட்டத்தில் ஏதோ அலுவலாக இருந்த சாவித்ரி உள்ளே வந்தபோது தாயாரும் தமையனும் தங்கையும் ஏதோ கூடி பேசுவதை கவனித்துவிட்டு அருகில் வந்து நின்று என்ன அது பிரமாதமான ரகசியம் கூடி பேசுகிறீர்களே என்று கேட்டாள் சந்துரு அவளுக்கு பதில் கூறாமல் மேஜை மீது கிடந்த அழைப்பிதழை எடுத்து அவளிடம் கொடுத்தான் சாவித்திரியின் முகம் காலத்தில் வெளுத்து வாடியது பிறகு சரையல் என்று ஜிவு ஜிவு என்று சிவந்தது ஆத்திரத்துடன் கடிதத்தை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து போட்டு ஹு இவ்வளவுதானா கச்சேரி செய்ய வேண்டியது ஒன்றுதான் பாக்கியாக இருந்தது அதுவும் ஆரம்பமாகிவிட்டதாக்கும் என்று அதை தூள் தூளாக கிழித்து எரிந்தாள் எரிச்சலுடன் அழகிய எழுத்துக்களில் ஸ்ரீமதி சரஸ்வதி என்று எழுதியிருந்த வார்த்தைகள் துண்டு துண்டாக சிதறி கூடத்தில் இறைந்து கிடப்பதை பார்க்க மனம் சகிக்காமல் சந்துரு சாவித்ரியை கோபத்துடன் விழித்து பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் அத்தியாயம் பதினேழு நினைவிருக்கிறதா திறப்பு விழாவுக்காக ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன ஆவலுடன் ஒவ்வொரு நாளும் மனைவியின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ரகுபதி கோபத்தை பாராட்டாமல் கடிதமும் அழைப்பும் அனுப்பிய பிறகு வராமல் இருக்க மாட்டார்கள் என்றும் நினைத்தான் ஸ்வர்ணம் மட்டும் அடிக்கடி அவர்கள் என்ன பண்ண போகிறார்களோ வருகிறதானால் கடிதம் ஏதாவது போட மாட்டார்களா என்று சொல்லி கொண்டிருந்தாள் நண்பர்கள் எல்லோரும் வருவார்கள் உன் மனைவி என்று துளைக்க ஆரம்பித்து விடுவார்கள் கல்யாணமாகி வந்த புதுசிலேயே நண்பர்கள் சாவித்திரியை தத்தம் வீடுகளுக்கு அழைத்து வரும்படி ரகுபதியை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் ஒன்று இரண்டு பேர் ரகுபதியின் வீட்டை தேடியே வந்து பார்த்துவிட்டு போனார்கள் இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு போதும் என்று ஆகிவிடும் தெருவில் வண்டி ஏதாவது போனால் கூட ஸ்வர்ணம் கை போட்டுவிட்டு வாசலில் வந்து எட்டி பார்த்துவிட்டு விட்டு போவாள் வருகிறார்களோ இல்லையோ என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்வதில் அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது ரகுபதியின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது சாவித்திரியுடன் முதலில் யார் பேசுவது என்பது புரியாமல் மனதை குழப்பிக் கொண்டான் அவன் வலுவில் அவன்தான் அவளுடன் பேச வேண்டும் என்பதையும் அவன் நன்கு உணர்ந்திருந்தான் பிடுவாதக்காரியுடன் வேற என்ன செய்ய முடியும் யோசித்த வண்ணம் உட்கார்ந்திருந்த ரகுபதியின் முன்பு சரஸ்வதி இளம் அத்தானுக்கு அத்தனுக்கு என்னவோ பலமான யோசனை என்று சொல்லிக்கொண்டே தட்டில் சிற்றுண்டியை கொண்டு வந்து வைத்தாள் என்ன யோசனை இருக்கப் போகிறது எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பியாகிவிட்டதா என்று நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் வேறொன்றுமில்லை என்று சலிப்புடன் பதிலளித்தான் அவன் போ அத்தா உன் மனசுல இருக்கிற ஏக்கம்தான் முகத்திலேயே தெரிகிறதே நான் என்ன பச்சை குழந்தையா என்று அவளும் வருத்தம் துணிக்க கூறினாள் தான் சந்தோஷப்படும் போது அவள் பார்த்து சந்தோஷப்படவும் நான் வருந்தும் போது அவள் வருந்தவும் சரஸ்வதிக்கும் தனக்கும் அப்படி என்ன பந்தம் இருக்கிறது என்று ரகுபதி யோசித்தான் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக்கொண்டு கொண்டு எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய கூந்தலை பின்னி விடாமல் முதுகில் புரளவிட்டு கண்களில் கரைந்து இமைகளில் சற்று அதிகமாகவே வழியும் மையுடன் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் சரஸ்வதி ஆர்வத்துடன் அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டே ரகுபதி உனக்குத்தான் எப்படியோ பிரத்தியாருடைய மனசில் இருப்பதை கண்டுபிடிக்க தெரிந்திருக்கிறதே என் மனசில் இருப்பதை தெரிந்து கொண்டே எதற்கு என்னை கேட்கிறாய் சரசு சரஸ்வதி வெக்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் பிறகு சட்டென்று விழிகளை உயர்த்தி அவனை பார்த்து உன்னை விட அத்தைதான் நாட்டு பெண் இன்னும் வந்து சேரவில்லையே என்று கவலைப்படுகிறார்கள் நல்ல வேலை நான் சமையலறையில் இராமல் இருந்தால் ரவா சொஜியில் உப்பை அள்ளி போட்டிருப்பாள் ஆனால் உனக்கு அதுவும் தெரிந்திருக்காது இது ஏதோ ஒரு மாதிரி போல் இருக்கிறது என்று நினைத்து கொள்வாய் அத்தா அன்றொரு நாள் சாவித்ரி பொறிச்ச கூட்டு என்று சமைத்து பத்தல் குழம்பு உன் இலையில் பரிமாறினாலே நீயும் அதை பேஷ் என்று சொல்லி ஆமோதித்து சாப்பிட்டாயே நினைவிருக்கிறதா உனக்கு புருஷன் மனைவி விவகாரத்தில் நாம் ஏன் தலையிட வேண்டும் என்று நான் பொத்து கொண்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு வெளியே போய்விட்டேன் என்றாள் சரஸ்வதி பொங்கி வரும் சிரிப்பை அடக்க முடியாமல் அவள் கலகலவென்று சிரித்தபோது அந்த சிரிப்பின் ஒளி யாழின் இசை போலும் வேயங்குழலில் நாதம் போலும் இருந்தது ரகுபதிக்கு வர வர உனக்கு வாய் அதிகமாகிவிட்டது நான் இருக்கிற சவரனைக்கு என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறாயே சாவித்திரி என்னுடன் இருந்ததே ரொம்ப காலம் அதிலும் அவள் எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று என் மனதை அறிந்து உபசாரம் செய்தது அதைவிட அதிகம் சமையல் அறையில் புகுந்து அம்மாவோ நீயோ காய்ச்சி வைச்ச பாலை எனக்கு பாலை கொண்டு வந்து மேஜை மீது மூடாமல் வைத்துவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி படுத்து கொள்ளத்தான் தெரியும் அவளுக்கு இன்பமும் ஆனந்தமும் நிறைந்திருக்க வேண்டிய அறையில் அழுகையும் விம்மலும் படபடவென்று புரிந்து வெடிக்கும் கடுஞ்சொற்களையும் தான் கேட்கலாம் என் படுக்கை அறை சுவர்களுக்கு வாய் வாயிருந்தால் நான் ரசித்த காட்சி அவைகளும் வர்ணிக்குமே சரசு ரகுபதியின் கண்கள் கலங்கிவிட்டன சரஸ்வதியின் நெஞ்சை பிளந்து கொண்டு விம்மலின் ஒளி எழுந்தது பிறர் துன்பத்தை தன்னுடையதாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் சரஸ்வதிக்கு தன் அத்தானின் துன்பத்துக்கு எப்படி பரிகாரம் தேடுவது அதை தான் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதே புரியவில்லை சிறிது நேரம் அவள் யோசித்துவிட்டு மெதுவாக அத்தா நான் ஒன்னு சொல்கிறேன் கேட்கிறாயா ஒருவருக்கும் தெரியாமல் நீ போய் சாவித்திரி அழைத்து வந்துவிடு அத்தைக்கு கூட தெரிய வேண்டாம் என்ன இருந்தாலும் அவள் அந்த நாளைய மனுஷி ஏதாவது சொல்லுவாள் என்றாள் ரகுபதியின் கலங்கிய கண்களில் வைராக்கியத்தின் ஒளி வீசியது அழகாக பேசுகிறாயசரசு தவறு செய்தவன் நானாக இருந்தாலும் அதற்காக அவளிடம் மனம் வருந்து இறங்கிய போதே அவளை போக வேண்டாம் என்று தடுத்து பார்த்தேன் ஊருக்கு போன பிறகு கடிதம் போடும்படி வற்புறுத்தி சொன்னேன் எனக்கு யார் பேரிலும் வருத்தமில்லை என்று தெரிவிக்க என் மாமனாருக்கு அழைப்பு அனுப்பி கடிதமும் போட்டிருக்கிறேன் இனியும் நான் போய் அவளை வேண்ட வேண்டுமென்று விரும்புகிறாயே மனிதனுக்கு சுயமரியாதை என்பது இல்லையா என்று சற்று கோபத்துடன் கூறினான் ரகுபதி அதற்கு மேல் சரஸ்வதியால் ஒன்றும் பேச முடியவில்லை ஏதோ ஒரு ஏக்கம் மனதை பிடித்து அழுத்த அவள் அங்கிருந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள் கற்றை கூந்தல் காற்றில் பறக்க மெதுவாக அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த ரகுபதி பெருமூச்சறிந்தான் அவள் உள்ளே சென்ற பிறகுதான் அவள் திறப்பு விழாவுக்கு என்ன போகிறாள் என்று கேட்காமல் போனதற்கு வருந்தினான் ரகுபதி அவள் எதிரில்தான் உற்சாகம் குறைந்து இருந்தால் அவள் மனமும் வாடி போகுமே என்று நினைத்தான் வாடிய உள்ளத்திலிருந்து கிளம்பும் பாட்டும் சோகமாகத்தானே இருக்கும் இப்பொழுதெல்லாம் சரஸ்வதி அதிகமாக பாடுவதே இல்லை ஏன் பாடுவதில்லை ஒருவேளை அவன் வருத்தமாக இருக்கிறான் என்று நினைத்து பாடுவதையே விட்டுவிட்டாளோ சி இனிமேல் அவள் எதிரில் ரகுபதி உற்சாகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான் மெதுவாக தனக்குள் அவன் குழல் ஓசை கேட்குதம்மா கோபாலகிருஷ்ணன் குழல் ஓசை கேக்குதம்மா என்று பாடுவதை ஜன்னல் வழியாக அறைக்குள்ளிருந்து இரு கமல நயனங்கள் பார்த்தன நன்றாக பாடுகிறாயே பாடுகிறாயேத்தான் உனக்கு பாட்டை கேட்கத்தான் தெரியும் என்று நினைத்தேன் பாடவும் தெரிந்திருக்கிறதே என்று சரஸ்வதி தன் மகிழ்ச்சியை உள்ளிருந்தே அறிவித்துக் கொண்டாள் அத்தியாயம் பதினெட்டு அந்த பெண் யார் சிறப்பு விழாவுக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு ரகுபதியின் அத்தை அளமேலு திடுத்து பென்று கிராமத்திலிருந்து வந்து சேர்ந்தாள் ஒற்றை மாட்டு வண்டியில் மூட்டை முடிச்சிகள் சகிதம் அவள் வந்து இறங்கியதுமே சரஸ்வதிக்கு அளவு அத்தை வேறு மனமே வரவில்லை வெறும் வாயை மெல்கிறவளுக்கு ஒருபடி அவள் கிடைத்த சமாச்சாரமாக வம்பை அளக்க வந்திருக்கிறாள் என்பது புரிந்துவிட்டது அத்தை அத்தை உன் நாத்தனார் வந்திருக்கிறாரே இனிமேல் நீ இதுவரையில் ஒருத்திக்கும் பயப்படாமல் இருந்த மாதிரி இருக்க முடியாது வீட்டு விஷயங்களை மூடி மூடி ரகசியமாகவும் வைத்து கொள்ள முடியாது அலுமுகத்தை இருப்பது கிராமமாக இருந்தாலும் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு செய்திகள் எட்டுவதற்கு முன்பே அவளுக்கு எட்டிப்படும் தெரியுமா என்று பின்கட்டுக்கு விரைந்து விஷயத்தை அறிவித்தாள் சரஸ்வதி ஸ்வர்ணம் சரஸ்வதியின் கன்னத்தில் கண்ணத்தில் லேசாக தட்டி அடி பெண்ணே இன்னும் நீ குழந்தையா என்ன வாயை திறக்காமல் தான் கொஞ்சம் இரேன் வாயும் கையும் பரபரவென்று ஏந்தா இப்படி இருக்கிறாயோ கடிந்து கொண்டே நாத்தனாரை வரவேற்க கூடத்துக்கு வந்தாள் வண்டியிலிருந்து இறங்கிய நாலைந்து தகர டப்பாக்கள் புடவையின் கட்டப்பட்ட மூட்டை ஒன்று சிறிய பிரம்பு பெட்டி இவைகள் புடைசூழ அளமு காலை நீட்டிக்கொண்டு கூடத்தில் உட்கார்ந்து சாவித்திரியும் ரகுபதியும் கல்யாணத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நடையில் கதவுக்கு அருகில் சற்று ஒதுங்கி பயத்துடன் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை அதுவரையில் யாரும் கவனிக்கவில்லை அலமுகத்தை வண்டியிலிருந்து இறங்குவதை பார்த்ததுமேதான் சரஸ்வதி பின்கட்டுக்கு விஷயத்தை அறிவிக்க ஓடிவிட்டாளே தயக்கத்துடன் அந்த பெண்ணை பார்த்து சரஸ்வதியும் ஸ்வர்ணமும் உள்ளே வாயேன் அம்மா என்று அழைத்தார்கள் அவர்கள் அழைத்ததை கேட்டவுடன் அலமு முகத்தை திருப்பி நடைப்பக்கம் பார்த்துவிட்டு இதென்னடி இது அதிசயம் உள்ளே வாயேன் தங்கம் கல்யாண பெண் மாதிரி ஒளிந்து கொண்டு நிற்கிறாயே என்று அதட்டலுடன் அவளை கூப்பிட்டாள் பதினாறு பதினேழு வயது மதிக்கக்கூடிய அந்த பெண் பயந்து கொண்டே உள்ளே வந்து அத்தை அலமுவின் பக்கம் உட்கார்ந்து கொண்டாள் அலமு அத்தை சுவரில் மாட்டியிருந்த புகைப்படத்திலிருந்து கண்களை ஒரு சுழற்று சுழற்றி ரகுபதியின் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று அறிவதற்காக கூடத்தை ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரைக்கும் ஆராய்ந்தாள் சாவித்ரி புகுந்த வீட்டில் கோபப்பட்டுக்கொண்டு கொண்டு பிறந்தகம் சென்றிருக்கிறாள் என்பதும் அவளுக்கு அரை குறையாக எட்டியிருந்தது சாவித்ரி புகுந்த வீட்டில் கோபப்பட்டுக்கொண்டு கொண்டு பிறந்தகம் சென்றிருக்கிறாள் என்பது அவளுக்கு அரைகுறையாக எட்டியிருந்தது நாட்டுப் பெண்ணை எங்கே காணும் என்று கேட்டுக்கொண்டே மூட்டை முடிச்சுகளை பிரித்து எடுக்க ஆரம்பித்தாள் பிறந்தகத்துக்கு போயிருக்கிறாள் எழுந்தருங்களேன் ஸ்தானம் செய்து சாப்பிடலாம் என்று ஸ்வர்ணம் பேச்சை மாற்றி அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் சரஸ்வதியை தனியாக பார்த்து ஏண்டி அம்மா நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி திடு என்று வீட்டு சமாச்சாரங்களை துப்பு துளக்க வந்துவிட்டாளே என்று கவலையுடன் கேட்டாள் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறாள் அத்தை அந்த பெண் யார் என்பது உனக்கு தெரியுமா பரம சாதுவாக இருக்கும் போல் தெரிகிறதே என்று விசாரித்தாள் சரஸ்வதி யாரோ என்னவோ அளமுக்கு உறவினர் ஆயிரம் பேர்கள் இருப்பார்கள் எல்லோரையும் உறவு கொண்டாடுவது அவள் வழக்கம் இன்றைக்கு ஒருத்தர் நல்லவராக இருப்பார்கள் நாளைக்கே அவர்களை கண்டால் அலமுக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி சுபாவம் என்றால் ஸ்வர்ணம் இதற்குள் ஊரிலிருந்து வந்தவர்கள் சாப்பாட்டை முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள் சாயம் போன பழைய சீட்டி புடவையும் பல இடங்களில் தைக்கப்பட்ட ரவிக்கையையும் தங்கம் உடுத்திருந்தாலும் பருவத்துக்கு ஏற்ற பூரிப்பு அவள் உடம்பில் பளிச்சிட்டது பல வாசனை தைலங்களாலும் ஷாம்புகளாலும் அடைய முடியாத அடர்ந்த கூந்தலை அந்த பெண் பெற்றிருந்தாள் புளித்த பழைய அமுதும் ஓரொரு சமயங்களில் கேழ்வரகு கூழுமாக சாப்பிட்டதே அவள் கண்களுக்கு காஷ்மீர்த்து ஆப்பிள் பழத்தின் நிறத்தை அளித்திருந்தன சளியான உழைப்பும் பரிசுத்தமான உள்ளமும் அவளிடம் இருந்ததால் கபடமற்ற முகமும் வனப்பு மிகுந்த உடலமைப்பும் பெற்றிருந்தாள் சரஸ்வதி அழகுதான் மேட்டூர் அணையில் தேக்கிய சிறிது சிறிதாக வெளியே வரும் காவிரியின் கம்பீரமும் அழகும் சரஸ்வதியிடம் நிறைந்திருந்தன தலைக்காட்டில் உற்பத்தியாகி பிர பிரவாகத்துடன் பொங்கி பூரித்து வரும் காவிரியை தங்கத்தின் அழகோடு ஒப்பிடலாம் காட்டு ரோஜாவிலிருந்து வீசும் ஒருவித நெடியை தங்கத்தின் அழகில் உணர முடியும் பன்னீர் ரோஜாவின் இனிமையான சுகந்தத்தை சரஸ்வதியின் அடக்கமான அழகு காட்டிக்கொண்டிருந்தது வைத்த கண் வாங்காமல் கதவை பிடித்துக்கொண்டு தன்னையே உற்று நோக்கும் சரஸ்வதியை தங்கம் பார்த்துவிட்டு பயத்தோடு லஜ்ஜையோடும் தலையை கவிழ்ந்து கொண்டாள் எதற்காக இந்த பெண் இப்படி என்னை பார்த்து பயப்படுகிறாள் அத்தை என்று சரஸ்வதி கேட்டுவிட்டு தங்கம் இங்கே வந்து உட்காரம்மா நாங்களும் உனக்கு தெரிந்தவர்கள்தான் பயப்படாமல் இப்படி வா என்று அன்புடன் அழைத்தாள் அதற்குள் அளமும் அத்தை சரஸ்வதியை பார்த்து பயப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை நீ பெரிய பாடகி கச்சேரியெல்லாம் பண்ண போகிறாயா உன்னை பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் அழைத்து வந்தேன் கொஞ்சம் பழகிவிட்டால் லொட லொட பேச ஆரம்பித்து விடுவாளே என்றாள் ஓஹோ நான் கச்சேரி செய்ய போவதை தெரிந்து கொண்டுதான் அலமுகத்தை வந்திருக்கிறாளோ என்று சரஸ்வதி மனதுக்குள் வியந்து கொண்டே அப்படியா என்று தன் மகிழ்ச்சியை அறிவித்து கொண்டாள் தங்கமும் சரஸ்வதியும் சில மணி நேரங்களில் மனம் விட்டு பழகிவிட்டார்கள் அக்கா அக்கா என்று அருமையாக தன்னை கூப்பிடும் அந்த பெண்ணிடம் சரஸ்வதிக்கு ஏதோ ஒரு வித பாசம் எழுந்துவிட்டது வெளியே சென்றிருந்து திரும்பிய ரகுபதிக்கு முதலில் தன் அத்தையை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது ஏண்ட அப்படி இழைச்சிட்ட ரகு என்று உள்ளூர ஆதங்கத்துடன் தான் செய்து வந்த விளங்காய் உருண்டையையும் முறுக்கையும் தட்டில் வைத்து கொடுத்துவிட்டு விசாரித்தாள் அளமு வீட்டில் உருக்கிய நெய்யில் செய்த முறுக்கை ரசித்தபடியே ரகுபதி சரஸ்வதியுடன் உட்கார்ந்து பூ தொடுக்கும் பெண்ணையும் கவனித்தான் சற்று பழைய சீட்டி புடவையை கட்டி தங்கம் இப்பொழுது அழகிய பூ போட்ட வாயல் புடவையை உடுத்திருந்தாள் சீச்சி இது ஒன்றும் நன்றாக இல்லை இந்தா இதை உடுத்திக்கொள் என்று ஆசையுடன் சரஸ்வதி கொடுத்த மருதாணி சிவப்பு வாயல் தங்கத்தின் தங்க நிற மேணிக்கு மிகவும் அழகாக இருந்தது சரசரவென்று விரல்கள் மல்லிகையை தொடுப்பதில் முனைந்திருந்தன சில நிமிஷங்களுக்கு மல்லிகை சரம் தொடுத்து விட்டாள் அதை அழகிய மாலையாக வளைத்து கட்டிவிட்டு அவள் நிமிர்ந்த கூடத்தில் ஊஞ்சலில் உட்கார்ந்து தன்னையே கவனிக்கும் ரகுபதியின் கண்களை தங்கம் சந்தித்தாள் சரஸ்வதியின் பாட்டை கேட்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் அவளை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள் அவள் யார் என்று தெரிகிறதாடா உனக்கு மறந்து போயிருப்பாய் நீ என்று அலம்பு ஆரம்பித்து என் கல்யாணத்தின் போது உனக்கு ஆறு வயசு இருக்கும் நம்ம கிராமத்துக்கு வந்திருந்தாயடா தொட்டியில் கிடந்த தங்கத்தை பார்த்துவிட்டு இந்த பாப்பா அழகாக இருக்கிறதத்தை அப்பா எவ்வளவு பெரிய கண்களத்தை இந்த பாப்பாவை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் விளையாட என்றெல்லாம் சொல்லுவாயே தங்கத்தின் அப்பா அதுதான் என் மைதுனன் கூட வேடிக்கையாக டேய் பயலே உனக்கே அவளை கொடுக்கிறேண்டா என்று சொல்வான் நீதான் புது சம்பந்தமாக எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து விட்டாய் சரஸ்வதியை விட்டு நீ வேறு இடத்தில் பெண் தேடியதே எங்களுக்கு ஆச்சரியம்தான் என்று கூறி முடித்தாள் கள்ளமற்ற பிள்ளை பருவத்தில் நான் சந்தித்த பெண்களை எல்லாம் மறந்துவிட்டு சாவித்ரியை ஏன் மணந்து கொண்டேன் ஏன் என்று மெதுவாக தன் மனதையே கேட்டுக்கொண்டான் ரகுபதி அத்தியாயம் பத்தொன்போது நந்த கோபாலனோடு நான் சரஸ்வதியின் இன்னிசை கச்சேரியில் அரங்கேற்றத்துடன் திறப்பு விழா இனிந்து முடிந்தது சாவித்திரி வராமலேயே வைபவம் குறைவில்லாமல் நடந்துவிட்டது அன்று காலை வரையில் தெருவில் போகிற வண்டியை பார்த்து பார்த்து அழுத்து போனால் ஸ்வர்ணம் ஊரில் தெரிந்தவர்கள் கேட்பதற்கு பதில் சொல்லியே அவளுக்கு சலித்து போய்விட்டது முதல் நாள் அளமு ஒன்றுக்கு பத்தாக சொல்லிய செய்திகள் வேறு அவள் மனதை அரித்தன நீதான் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது என்று மூடி மூடி வைத்திருக்கிறாய் உன் நாட்டு பெண்ணின் பாட்டி இருக்கிறாளே அவள் நாம் தான் அவள் பேத்தியை பாழாப்படுத்தி படுத்தி வைக்கிறோம் என்று தம்பட்டம் அடித்து வருகிறாள் அதற்கு என்ன பண்ண போகிறாய் மன்னி என்று அளமு ஆத்திரத்தை கிளப்பிவிட்டாள் ஸ்வர்ணத்துக்கு வியப்பும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டன புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏதோ சில்லறை மனஸ்தாபத்தால் பிறந்தகம் போயிருக்கும் பெண் கிளப்பிவிட்டிருக்கும் வதந்தி எவ்வளவு அபாண்டமாக இருக்கிறது சாவித்திரியிடம் நான் எவ்வளவு அன்புடன் இருந்தேன் இரண்டு வேளைகளிலும் தலைவாரி பின்னி பூச்சூட்டுகிறது பரிந்து பரிந்து சாதம் போடுகிறதுமாக இருந்தவளையே எப்படி தூற்றிவிட்டால் பார்த்தாயா என்று நினைத்து நினைத்து வருந்தினாள் ஸ்வர்ணம் என்ன அம்மா அப்படியே அசந்து நின்று விட்டாய் சொல்லிவிட்டு போகட்டும் போ என்று ரகுபதி தாய்க்கு ஆறுதல் கூறினான் தங்கமும் சரஸ்வதியும் விழாவில் குதூகலத்துடன் பங்கெடுத்து கொண்டார்கள் எப்படி கூப்பிடுவது என்ன உறவு என்று சொல்வது என்று கவனியாமல் தங்கம் சரஸ்வதி அழைப்பது போல் அத்தான் என்று ஆசையுடன் ரகுபதியை அழைத்து ஓடி ஓடி வேலைகளை செய்தாள் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் இதோ ஒரு நிமிஷத்தில் தயார் என்று சிரித்து கொண்டு பேசி அவன் மனதை கவர்ந்து விட்டாள் தங்கம் உனக்கும் பாட தெரியுமா என்று ரகுபதி அவளை விளையாட்டாக கேட்டபோது ஓ என்று தலையை ஆட்டினாள் தங்கம் பாடுவேன் ஆனால் அக்கா மாதிரி தாளம் கீழம் போட்டுக்கொண்டு சுத்தமாக பாட தெரியாது கிராமத்துக்கு வரும் சினிமாவிலிருந்து எவ்வளவு பாட்டுகள் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா மாட்டுக்கு தீனி வைக்கும்போது பாடுவேன் கோலம் போடும்போது பாடுவேன் சுவாமிக்கு மலர் தொடுக்கும் போது பாடுவேன் கிணற்றில் ஜலம் இழுக்கும் பாடுவேன் மாடு கறக்கும்போது தயிர் கடையும் போதும் பாடுவேன் என் பாட்டை கேட்டு ரசிப்பவர்கள் மேற்கூறியவர்கள்தான் அத்தா நான் பாடுவதை கேட்டு பசு மெய்மறந்து கன்றை நக்குவதற்கு பதிலாக என் முகத்தையே பார்த்துக்கொண்டு நிற்கும் கிங்கினியின் நாதம் போல் படபடவென்று தங்கம் பேசிக்கொண்டு போனான் சரி அப்படியானால் சரஸ்வதியிடம் நாளைக்குள் கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு ஏதாவது பாட்டு கற்றுக்கொள் நாளைக்கு நீதான் பாட வேண்டும் என்றான் ரகுபதி திடீரென்று ஆ என்று வாய் ஆச்சரியத்துடன் திறந்தாள் தங்கம் ஏறக்குறைய ஆயிரம் பேர்களுக்கு எதிரில்தான் தான் பாடுவதா ஐயோ தொண்டை எழும்பவே எழும்பாதே எனக்கு பாட என்று இவரிடம் சொன்னதே ஆபத்தாக முடிந்து விட்டதே என்று பயந்து கொண்டே தயங்கினாள் தங்கம் ஆகவே சிறிது அச்சத்துடன் ரகுபதியை பார்த்து முதலிலேயே பெரிய பரீட்சை வைத்து விட்டீர்களே யாரும் இல்லாத இடத்தில் என்னவோ வாய்க்கு வந்ததை பாடுவேன் என்று சொன்னால் விழாவுக்கு கடவுள் வாழ்த்து பாடு என்கிறீர்களே அத்தான் நன்றாக இருக்கிறதே என்று கணத்தில் வலது கையை ஊன்றி கண்களை சிமிட்டி கொண்டே கூறினாள் மனம் போனபடி பாடுபவர்களுக்குத்தான் தைரியம் உண்டு விழா மண்டபத்தை கிராமத்தின் மாட்டுத் தொழுவாக நினைத்து கொண்டு விட்டாலாயிற்று எல்லாவற்றிற்கும் மனந்தானே காரணம் தங்கம் அரண்மனையும் குடிசையையும் சமமாக பாவிக்கும் மகான்கள் பிறந்த சத்தில் கொஞ்சமாவது நாம் சமதிருஷ்டியோடு இருக்க வேண்டாமா ஏதோ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் பிறகு சொல்கிறேன் உனக்கு பாட வருமா வராதா என்று என்றான் ரகுபதி சிறிது பொழுது தங்கம் தரையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிறகு மெதுவான குரலில் நந்தகோபாலனோடு நான் ஆடுவேன் என்கிற பாட்டை பல பிழைகளுடன் பாட ஆரம்பித்தாள் பிழைகள் மலிந்திருந்த போதிலும் அவள் பாட்டில் உருக்கம் இருந்தது அவள் மனதில் கண்ணனின் உருவம் நிறைந்திருப்பதும் அவள் அதை அனுபவித்து பாடுகிறாள் என்பதும் புரிந்தது அவளுடைய அகன்ற விழிகளிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது உடனே உதடுகள் படபடவென்று துடித்தன மெல்ல மெல்ல பாட்டின் ஒளி அடங்கிவிட்டது விம்மலின் ஒளிதான் அதிகமாயிற்று தங்கம் இரண்டு கைகளாலும் கன்னங்களை பொத்திக்கொண்டு தேம்பினாள் ரகுபதி திடுக்கிட்டான் சற்று முன் சிரிப்பும் கேளியுமாக பேசி கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று என்ன வந்து விட்டது என்று நினைத்து வாஞ்சையுடன் அவள் தலையை வருடி தங்கம் இதென்னம்மா ஏன் அழுகிறாய் உன்னை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான் தங்கம் மெதுவாக இல்லை என்று தலையசைத்தாள் பிறகு அழுகையின் நடுவில் சிரித்து நான் பாடியது நன்றாக இருக்கிறதா அத்தான் என் குரல் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டாள் அழுகையின் நடுவில் பளிச்சென்று தன் முத்து போன்ற பற்கள் தெரிய நகைக்கும் அந்த பெண்ணின் முகவிலாசத்தை உற்று கவனித்தான் ரகுபதி வான வழியில் சஞ்சரிக்கும் கார்மேகத்தை கிழித்து கொண்டு கலை சுடர் விட்டது நீ நன்றாக பாடுகிறாய் உன் குரலும் இனிமையாக இருக்கிறது சரஸ்வதியிடம் கொஞ்ச காலம் சங்கீதம் பயின்றால் பேஷாக பாடலாமே ஆமா நீ ஏன் அழுகிறாய் என்று திரும்பவும் கேட்டான் ரகுபதி அவள் மிகுந்த சங்கோஜத்துடன் அவனை பார்த்து ஓரொரு சமயம் என்னை பற்றியே எனக்கு பலத்த சந்தேகம் வந்து விடுகிறது ஒருவேளை என்னைத்தான் பிடிக்கவில்லையோ என்று நினைக்கிறேன் என்னை கல்யாணம் செய்து கொள்ள அதற்காக பெண் பார்க்க எங்கள் வீட்டுக்கு இதுவரையில் ஏழு எட்டு பேர்கள் வந்தார்கள் அம்மா கடன் வாங்கியாவது பஜ்ஜியும் சொஜ்ஜியும் செய்து வைப்பாள் வருகிறவர்கள் முதலில் நாங்கள் வசிக்கும் ஓட்டு வீட்டை பார்ப்பார்கள் பிறகு எங்கள் வீட்டில் புழங்கும் சாமான்களின் தராதாரத்தை மதிப்பிடுவார்கள் அப்புறம் என்னை பாட சொல்வார்கள் இவ்வளவையும் செய்துவிட்டு பெண்ணை பிடித்திருக்கிறது பணங்காசு குறைவு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் எப்படியோ ஆயிரம் ரூபாய் செலவழித்து ஒரு நாள் கல்யாணம் பண்ணிவிடுவாள் அம்மா ஆனால் அவர்கள் கேட்கும் வெள்ளி பாத்திரங்களும் சீர்வரிசைகளுக்கும் தான் அம்மாவை பயமுறுத்துகின்றன இருக்கிறவர்கள் தாராளமாக கொடுக்கட்டும் வாங்குபவர்கள் தாராளமாக வாங்கி கொள்ளட்டும் ஆனால் பணத்தையும் தங்கத்தையும் ஒப்பிட்டு மதிப்பு போடுவது சுத்த பைத்தியக்காரத்தனம் என்று ரகுபதி நினைத்தான் அழகில் சிறந்தவளாக குடித்தன பாங்குடன் இருக்கும் ஒரு பெண்ணை இந்த சமூகம் பணத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறதென்றால் சமூகம் சீர்திருந்திவிட்டது என்று கூற முடியுமா பாரதி பாடல்களை பாடும் வாலிபர்கள் மனந்தான் சீர்திருத்தி இருக்கிறதென்று சொல்ல முடியுமா முகவாயில் கையை ஊன்றி யோசனையில் ஆழ்ந்திருந்த ரகுபதிக்கு முன்னால் சரஸ்வதி வந்து அத்தா நாளைக்கு கடவுள் வாழ்த்து யார் பாடுகிறது என்று கேட்டாள் தங்கத்துக்கு ஏதாவது சிறிய பாட்டாக கற்றுக்கொடு சரசு அவள் அழகாக பாடுகிறாள் நீ இதுவரையில் கேட்கவில்லையே பாவம் என்றான் ரகுபதி சரஸ்வதி அப்படியா தங்கம் ஆனால் வா போகலாம் என்று அவள் கைகளை பற்றி அழைத்து கொண்டு போனாள் அத்தியாயம் இருவது தை பிறந்தால் வழி பிறக்காதா ஏறக்குறைய ஆயிரம் பேர்களுக்கு மேல் கூடியிருந்த அந்த மண்டபத்தில் சபை கூச்சம் எதுவும் ஏற்படாமல் தங்கம் கணீர் என்று பாடினாள் அவளுக்கு துணையாக சரஸ்வதியும் மெதுவான குரலில் பாடவே அவளுக்கு அச்சம் எதுவும் ஏற்படவில்லை தங்க பதுமை போல் நின்று அவள் பாடிய அழகே அங்கு வந்திருந்தவர்களின் மனதை மெதுவாக கவர்ந்துவிட்டது சரஸ்வதி வருஷ கணக்கில் சங்கீதம் பயின்றவள் அவள் முதல் கச்சேரியே மிகவும் தரமாக அமைந்துவிட்டது அன்று அவள் பாடிய சங்கராபரணமும் தோடியும் வெகு நேரம் வரை எல்லோர் காதுகளிலும் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் எங்கும் நிறைந்த பரபிரம்மத்தை நாத ரூபமாக வணங்கினாள் சரஸ்வதி ரகுபதிக்கு அன்று தான் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உணர்ச்சியே ஏற்படவில்லை கான வெள்ளத்தில் எல்லோரையும் இழுத்து செல்லும் சரஸ்வதியும் தன்னடக்கமாக அவன் வார்த்தைக்கு மதிப்பு வைத்து ஒரு நாளைக்குள் சிறிய பாட்டை பாடம் செய்து கச்சிதமாக பாடிய தங்கமும் மாறி மாறி அவன் அகக்கண் முன் தட்டா மாலை ஆடினர் குழந்தை பருவத்தில் பார்த்த சரஸ்வதியாக அன்று அவள் அவன் கண்களுக்கு தோன்றவில்லை ஒரே சமயத்தில் ஆயிரம் நாவுகளின் புகழுக்கு பாத்திரமாகிவிட்டாள் அல்லவா அவள் இனிமேல் சாதாரண விஷயங்களில் மனதை செலுத்தவும் மாட்டாள் தங்கம் அப்படி இல்லை வாழ்க்கையில் தனக்கு இனியனாக ஒருவன் கிடைக்க மாட்டானா என்று ஏங்கி நிற்பவள் பாட்டும் கதையும் தெரிந்து கொண்டிருந்தாலும் கல்யாண மார்க்கெட்டில் விலை பெறுவோமா என்று காத்திருப்பவள் அவளை முன்பாகவே சாவித்திரியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு முன்பாகவே பார்த்திருந்தால் தங்கத்தையே மணந்திருக்கலாம் தங்கம் என் துணிகளை துவைத்துவை என்று உத்தரவிடலாம் அதை அவள் சிரமேற்கொண்டு செய்து முடிப்பாள் தங்கம் ஏதோ உனக்கு தெரிந்த பாட்டு இரண்டு பாடு மனசு என்னவோ போலிருக்கிறது என்றால் ஏதோ பாடியும் வைப்பாள் கலகலவென்று சிரிப்பாள் கோபம் வந்தாலும் உடனே தீர்ந்துவிடும் இப்பொழுது அதுதான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே அவசரமாக மனமுடித்து சாவதானமாக யோசிப்பது என்று அந்த நிலைக்கு ஏறக்குறைய ரகுபதியின் நிலை வந்துவிட்டது விழாவில் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள் என்னப்பா மனைவி இந்த மாதிரி சமயத்தில் ஊருக்கு அனுப்பிவிட்டாய் சகதர்மிணியோடு சேர்ந்து செய்கிற காரியத்துக்கே பலன் அதிகம் என்று சொல்வார்களே என்று கேட்டு அவன் மனதை புண்ணாக்கினார்கள் வேறு ஏதாவது விஷயமா என்று நண்பர் ஒருவர் குறும்பு சிரிப்புடன் அவனை கேட்டார் மாஸ்டர் ரகுபதி வரப்போகிறான் போல இருக்கிறது விசேஷம் இருக்கிறது சார் என்றார் இன்னொருவர் அதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா என்று மேலுக்கு சிரித்து மழுப்பினான் ரகுபதி மேலும் அங்கு உட்கார்ந்திருந்தால் பேச்சை வளர்த்து விடுவார்கள் என்று தோன்றியதால் வெளியே வந்து விட்டான் அவன் மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்தபோது தங்கமும் சரஸ்வதியும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அளமும் அத்தை தன் கையில் நாளைந்து மிளகாயும் உப்பையும் வைத்து அவர்கள் இருவருக்கும் சுழற்றி உள்ளே எரியும் அடுப்பில் போட்டாள் திருஷ்டி தோஷம் ஏற்பட்டு கட்டாயம் சுற்றி போடத்தை என் கண்ணே பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் சாதாரணமாகத்தான் பாடுவேன் என்று சொல்லிவிட்டு ஜமாய்த்து தள்ளி விட்டாளே தங்கம் என்று என் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் வெளியிட்டான் ரகுபதி அவளுக்கு என்ன தெரியாது என்று நினைக்கிறாய் பத்து பேர்களுக்கு பேஷாக சமைத்து விடுவாள் மணிமணியாக கோலங்கள் போடுவாள் வயலிலே போய் கதிரடிக்க சொல் சேலை தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு குடியான பெண் சருடன் கதிரடிப்பாள் குளத்திலே முழுகி நீச்சல் அடிப்பாள் ஆனால் அவளுக்கு ஆங்கிலம் படிக்க வராது உடம்பு தெரிய இருளும் ஒளியும் உடைகள் கொண்டு உதட்டுக்கு சாயம் பூசிக்கொள்ளத் தெரியாது என்று அளமோ ஆரம்பித்து விட்டாள் ஓஹோ என்றான் ரகுபதி உனக்கு நீந்து தெரியுமா பலே நான் கிராமத்துக்கு வந்தால் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பாயா தங்கம் என்று கேட்டான் ரகுபதி போங்கலத்தான் இந்த பெரியம்மாவுக்கு என்ன வேலை எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பாள் என்று சிரித்து கொண்டே தங்கம் ஓடி மறைந்து விட்டாள் சரஸ்வதி ரகுபதியை பார்த்து என்ன அத்தா கிராம யாத்திரை ஏதாவது போவதாக யோசனையோ என்று கேட்டாள் வரட்டுமே இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறோம் பெண்டாட்டிதான் கோபித்து கொண்டு ஊரிலே போய் உட்கார்ந்திருக்கிறாள் இவன் போய் அவளை வேண்டி அழைத்து வர வேண்டுமாக்கும் நன்றாக இருக்கிறது பெண்கள் சுதந்திரம் என்று அளமோ சற்று இறைந்து கோபத்துடன் கூறினாள் அப்பொழுது தங்கத்தையும் உங்களோடு அழைத்து கொண்டு போய்விடுவீர்களா என்ன என்று கேட்டாள் சரஸ்வதி ஆமா அவள் இங்கே எதற்காக இருக்க வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அழைத்து வந்தேன் என்றாள் அலமு சாவித்ரி புத்தகத்துக்கு வந்தாள் வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்குள் ஊருக்கு போய்விட்டாள் மறுபடியும் சரஸ்வதியின் வாழ்க்கை தனியாகவே கழிந்தது திடீரென்று தங்கம் வந்தாள் பெயரை போல் ஒளியை வீசிக்கொண்டு சாவித்திரியைப் போல் இல்லாமல் கபடமற்று பழகினாள் சரஸ்வதியுடன் பாடினாள் சரசக்கா என்று சகோதர பாவம் கொண்டாடி அருமையாக அழித்தாள் சரஸ்வதியின் மனதில் இடமும் பிடித்தாள் பத்தரை மாற்று பசும் பொண்ணை உருக்கி வளைப்பது போல் தங்கத்தை பல விதங்களில் சீர்திருத்தி சமூகத்தில் உயர்ந்தவளாக செய்ய முடியும் என்று சரஸ்வதி கருதினாள் அவளிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கு கொண்டு வர முடியும் என்று நினைத்தாள் ஆனால் தங்கம் ஊருக்கு போக போகிறாள் கிராமத்திலே இருண்ட ஓட்டு வீட்டின் மூளையில் மினுக் மினுக்கென்று எரியும் அகல் விளக்கை போல் அவளும் கிராமத்திலே இரண்ட வீட்டில் மங்கிய வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருப்பாள் இந்த பெண் சமூகத்தில் எல்லா நலங்களையும் பெற்று வாழ வேண்டிய தங்கம் யாராவது ஒரு வயோதிகனுக்கோ வியாதிகாரனுக்கோ தன் கழுத்தை நீட்டி விவாகம் என்கிற பந்தத்தை பிணைந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அரும்பு வெடித்து மலர்வதற்கு முன்பே கசக்கி எரியப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி அவளை காப்பாற்ற யார் வரப்போகிறார்கள் சரஸ்வதியின் மென்மையான மனம் புண்ணாக வலித்தது இன்று அவள் அந்த வீட்டு கூடத்தில் கண்ட தங்கத்தை போல் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் தங்கங்கள் அவதிப்படுகிறார்கள் ஏழை பெண்கள் என்கிற காரணத்தினால் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை நினைத்தபோது ஏனோ அவள் மனதை ஆயிரம் ஊசிகளால் குத்தும் வேதனையை அடைந்தாள் மனதில் குமுறும் வேதனையுடன் சரஸ்வதி அங்கிருந்து சென்று தங்கம் உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு வந்தாள் அவள் கரங்களை பற்றி சேர்த்து தன் கரங்களில் பிணைத்துக்கொண்டு தங்கம் நீ ஊருக்கு போகிறாயாமே தங்கம் ஏன் உனக்கு இந்த ஊர் பிடிக்கவில்லையா என்ன என்று கேட்டாள் தங்கத்தின் கண்களிலும் கண்ணீர் தழும்பி நின்றது பிடிக்காமல் என்ன அக்கா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு நான் இங்கே இருக்க முடியும் தை பிறந்தால் எனக்கும் ஒரு வழி பிறக்காதா என்று ஏங்கி காத்திருக்க வேண்டாமா நான் அத்துடன் என் ஊரில் எனக்கு ஏற்படும் இன்பம் மற்ற இடங்களில் ஏற்படுவதில்லை அக்கா தங்கம்மா என்று கபடம் இல்லாமல் அழைக்கும் அந்த கிராமத்து வாசிகளின் அன்பை எனக்கு இங்கே காண முடியவில்லை இங்கேயும் உன்னை தேடி அநேகம் பெண்கள் வருகிறார்கள் உன்னுடைய அருமை தோழிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் பகட்டாக பேசுகிறார்கள் மனம் விட்டு நீங்கள் எதுவும் பேசுவதில்லை அன்று ஒரு பெண்ணை பார்த்து நீ கேட்டாயே உன் கணவரிடம் இருந்து கடிதம் வந்திருக்கிறதா சௌக்கியமாக இருக்கிறாரா என்று அதற்கு அவள் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தலையை மட்டும் ஆட்டிவிட்டாள் எங்கள் ஊரானால் கொள்ளை விஷயங்களை சொல்லிவிடுவாளே அந்த மாதிரி ஒரு பெண் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளியிடுவதை அநாகரிகமாக கருதுகிறார்களோ என்னவோ உன் தோழிகள் தங்கம் நீ ரொம்பவும் புத்திசாலி சேற்றிலே மலரும் தாமரையைப் போல உன்னை நினைக்கிறேன் தங்கம் ஏதாவது அசட்டு பிசட்டென்று பயந்து கொண்டு செய்து விடாதே உனக்கு பிடிக்காதவரை மணந்து கொள்ளாதே தெரியுமா என்று விரலை ஆட்டி கண்டிப்புடன் எச்சரித்தாள் சரஸ்வதி